அருமையா இருக்கும் உழவ நாட்டியம். நாம தான் போறதுக்கு. Thank you.
சபாஷ் சபாஷ் நாட்டியம் ரொம்ப ஜோரா இருந்தது எக்ஸலென்ட் மார்வலஸ் ஆமா 12 மணிக்கு மேல எப்படி ஒரு தொந்தரவா இதையே தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் கேட்டாச்சோ இல்லையோ போதும் சார் கொஞ்சம் கேளுங்க நாங்க 10 மணிக்கு மிருதங்க வாசிக்க ஆரம்பிச்சா உங்க தூக்கம் கெட்டு போகும் சரி நியாயம் ஆனா நீங்க 12 மணிக்கு மேல ரிகார்டியும் வெச்சிட்டு தையா தக்கானு நாட்டியமும் ஆடினா எங்க தூக்கம் கெட்டு போகாது இல்ல நிறுத்துங்க சார் உங்க பிரசங்கத்தை இதோ இதோ நிறுத்திறேன் ஆனா ஒண்ணு நீங்க பேசும்போது மட்டும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும் நாங்க பேசுறது மட்டும் உங்களுக்கு பிடிக்காது பேஷ் நல்லா இருக்கே உங்க கதை இதெல்லாம் தலைவேதனையா போச்சு உங்களோட ராத்திரி 12 மணிக்கு மேல இது என்ன தலைவேதனைன்னு தான் நானும் கேக்குறேன் பக்கத்து வீட்ல உள்ளவங்க சௌகரியத்தை நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க பொதுவா உங்க நாட்டியம் ரொம்ப ஜோரா இருந்து நீங்க முதல்லயே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் ஆரம்பத்துல இருந்தே பார்த்து அனுபவிச்சிருக்கலாமே ஆஹாஹாஹா காதல் பரிசு காதல் பரிசு வெரி குட் தேங்க் யூ ஃபார் யுவர் காதல் பரிசு விஷ் யூ ஹாப்பி ட்ரீம் குட் நைட் ஓ பெரிய டான்சர் ஐ சி கற்பிலையின் அசம்ச இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி விதித்திடுவோம் வணக்கம் மாமா அட பாபா மூர்த்தி பாரதி எப்படி சொன்னார் பாத்தியா வற்புறுத்தி பெண்ணை கட்டி அக்கா என்ன பத்தி சொல்லிருக்குமே நிறைய சொல்லிருக்காள ஆமா அவ சொல்லித்தானா தெரியும் உன்னை பத்தி எனக்கு அதுக்கா இல்ல மாமா நம்ம மோகனாவை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிற விஷயமா சரிதான் அதை சொல்றிய இத பாரு வற்புறுத்தி பெண்ணை அதனால இந்த விஷயத்துல பொண்ணுக்கு பரிபூரண சுதந்திரம் கொடுத்துருக்க மோகனாவை கேட்காம நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்பா அப்படின்னா மோகனா கிட்டே கேட்கட்டுமா தாராள மக்கள மோகனா குட் மார்னிங் மோகனா குட் மார்னிங் ஏன்பா கூப்பிட்டீங்க நம்ம மூர்த்தி சொல்றான் எஜமா அட சட் அட நீங்க ஒண்ணு எஜமா வஜ்ரக்கடை இரும்பு வேல்முதலியார் வந்திருக்கிறாரு யாரு வஜ்ரக்கடை இரும்பு இரும்பு கடை வஜ்ர வேல்முதலியார் இரும்பு கடை பெரம்பு கடை மோகனா நானும் எவ்வளவு நாளா கேக்குறேன் நீ இன்னும் ஒண்ணும் பதில் சொல்லாம இருக்கிய என்னது அதான் நம்ம கல்யாண விஷயமா ஓ அதுவா காலேஜ் படிப்பு முடிஞ்ச பிறகுதான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் கரெக்ட் அது நியாயம்தான் ஆனா அதுக்கப்புறம் என்னையே கல்யாணம் செய்துக்கிறதாக எக்ரிமெண்ட் எழுதி தரணுமா என்ன நோ 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 சொன்னா போதும் ஒருவேளை நான் கல்யாணமே செய்துக்கிறது இல்லன்னு தீர்மானிச்சுட்டா ஓ கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தா என்னையே ஓ நீங்களா வாங்க வாங்க உட்காருங்க நான் வந்தது உங்க சம்பாஷணிக்கு ஏதாவது இடைஞ்சலா நோ சும்மா உட்காருங்க மோகனா அப்போ நம்ம மேட்டர் மன்னிக்கணும் நீங்க ஏதாவது தனியா பேசணும்னா நான் அப்புறமா வரேன் அப்படி ஒண்ணு கல்யாண விஷயம் கெட்டு போகல நீங்க உட்காருங்க இவர் மிஸ்டர் மூர்த்தி ஆஹா இவர் மிஸ்டர் மிஸ்டர் என் நாதன் ஆமா என் நாதன் வணக்கம் வணக்கம் மோகனா அப்புறம் பாக்குறேன் மிஸ்டர் ப்ளீஸ் கெட் அவுட் என்னது ப்ளீஸ் கெட் அவுட் வெளியே போங்கன்னு சொல்றேன் சார் யார உங்களே தான் சார் சொல்றேன் என்னையா இந்த சோபா என்ன விக்ரமாதித்யன் சிம்மாசனமோ உட்கார்ந்து இருக்கும்போது வாங்க உட்காருங்க நீங்க அதை விட்டு எழுந்த உடனே வெளியே போங்கங்கிறீங்களே பரவாயில்ல இப்ப நீங்க அந்த சோபால உட்கார்ந்து பேசுங்க எல்லாம் சரியா போகும் உங்க ஹாசியம் எல்லாம் இங்க வேண்டாம் சார் இப்ப போறீங்களா என்ன இது என் வீட்டுல உங்க வீட்டுலதான் விழுந்ததோ ஆமா
ஜன்னல் வழியா தானாவே வந்து விழுந்தது. ஏம்மா, பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளைக்கு நாவல் எனத்துக்குமா? ஆமா ஆமா. இல்லப்பா, இத என்னுடைய சிநேகிதை கொண்டு வந்து கொடுத்தா இதெல்லாம் இப்ப படிக்க கூடாதுன்னு சொல்லி வீசி எறிஞ்சேன். அதான் அடுத்த வீட்டுல விழுந்திருக்கு. ஆமா, வேண்டாம்னு வீசி எறிஞ்சதுதான் என் வீட்டுல வந்து விழுந்திருக்கு. ஏம்மா, உன் பேர் எழுதியிருக்க? அதான்ப்பா, அவ எழுதி கொடுத்தா. உங்க எழுத்து மாதிரி இருக்க. என் கையெழுத்தும் அவ கையெழுத்தும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கும். அப்போ இவங்க பேனாவும் அவங்க பேனாவும் ரெட்டை குழந்தைகளா இருக்கும். ரொம்ப தமாஷான ஆளா இருக்கீங்களே. ஆமா ஆமா, இதை சொல்றீங்களே. அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது எதுக்கெடுத்தாலும் தமாஷா பேசுவேன்னு எல்லாரும் என்னத்தான் சொல்லுவாங்க. இருக்கும் இருக்கும் இருக்கும். அது சரி, நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறது பேரு நாதன். நாதனா? அதான், நாகநாதன்ங்கிற பேரைத்தான் சுருக்கமா என் நாதன் வச்சிட்டு இருக்கு. ஐயோ, நாகநாதன்ங்கிற பேர் அழகா இல்லையாக்கும். ஏன், அழகா தானே இருக்கு. பின்ன ஏன் சார் அதை பாதியா வெட்டி வச்சிருக்கீங்க? என் நாதனாவது உன்னாதனாவது. இத பாருங்க, அந்த காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது எம் சிவசங்கர லிங்கம்ங்கிற பேரை எம்எஸ்எஸ் லிங்கம்னு மாத்தி வச்சுக்க சொல்லாங்க. தகப்பனார் தலையெடுத்த வெற்ற வேலை நம்ம கிட்ட வச்சுக்க வேண்டாம்னு கண்டிப்பா டெஃபினட்டா சொல்லிவிட்டேன். அது சரி, நீங்க எந்த ஊருன்னு சொன்னீங்க? என்ன சொல்லிலீங்களே? அட, இப்பதான் சொல்லுங்களே. கரிவலம் வந்த நல்லூர். கரிவலம் வந்த நல்லூர். ஏப்பா, நீங்க உங்களுடைய சிநேகிதர் ஒருத்தர் பத்தி அடிக்கடி சொல்லுவீங்களா? ஆமாம்மா, அவரு அந்த ஊர் தான். யார் உங்க சிநேகிதர்? மண்டிக்கடை தர்மலிங்க முதலியார், பஞ்சாயத்து போர்டு மெம்பர். அவரு கூட பர்மாவில் ஒரு வட்டிக்கடை. ஆமாப்பா ஆமா, பர்மாவில் குண்டு விழுந்து செத்து போனானே அவனே தான். பாவம், அநியாயம், அவன் குடும்பம் ஜப்பான் குண்டுக்கு பலியாயிடுச்சு. தர்மலிங்கம் தங்கம்னா தங்கம்னா. மோகனா, நீ பார்த்ததில்ல, அவன் சம்சாரம் புண்ணியவதினா புண்ணியவதி தான். ஏன் சார், தர்மலிங்கம் உங்களுக்கு ஏதாவது சொந்தமோ? அவர் தான் என்னுடைய ஃபாதர். உங்க ஃபாதர்? அப்படியா? தர்மலிங்க மகாராணி, தர்மலிங்க மகாராணி. அப்ப நம்ம பையன், நம்ம பையன் பாய் மோகனா, நம்ம பையன். அம்மா நாகராஜா, இனிமே உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்க எவர்த்திங் நான் தான். இது ஓய் வீடு மாதிரி. சிவாய்யா, கொஞ்சம் காபி கொண்டார சொல்லு. இல்ல இல்ல வேண்டாம், அதை கொஞ்சம் சாப்பிடப்பா. நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். நாகநாதா, அந்த சொத்துக்கள்லாம் என்னாச்சு? தகவலே இல்ல. நான் அப்பவே சொன்னேன், தாய் நாட்டுல மட்டும் பிசினஸ் செய்தா போதும்னு. கேட்டானா? காலேஜுக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன்ப்பா. ஏய் சீனி. ஏன் ஏஜமா? டிரைவரை கார் எடுத்து சொல்லு. பெட்ரோல் இல்லீங்களா? என்ன சீனி, இப்ப வந்து சொல்றேன். இல்ல குழந்தை, நேத்தே சொல்லியாச்சே. இப்பெல்லாம் பெட்ரோல் பிஎம்ல ஈஸியா கிடைக்குதாமே. சச்சே, இந்த பிளாக் மார்க்கெட் பிசினஸ் நான் டச் பண்றது இல்ல. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதப்பா. வெரி குட் வெரி குட். இந்த பணக்காரங்க எல்லாம் கொஞ்சம் அடங்கி இருந்தா கருப்பு மார்க்கெட் பறந்தே போகும். காலேஜுக்கு போகணுமேப்பா. ஓ, எனக்கும் பேங்க்க்கு நேரமாச்சே. நான் அந்த வழியா தான் ஆபீஸ்க்கு போறேன். என் கார்லயே வரலாமே. ஆல் ரைட். வேண்டாம்ப்பா. அட சும்மா போம்மா, நம்ம பையன் போற வழியில இறங்கிட்டு போயிடுவான். போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. சும்மா போம்மா. அந்த காலத்துல நான் காலேஜ்ல படிக்கும் போது எதையும் கூப்பிட்டோட தான் சாப்பிடுவேன். காப்பி ஆறி போகுதுங்க. ஆல்ரைட். மோகனா, சீனிக்கு என் மேல அபார அன்பு. ஆமா ஆமா. எப்படி சீனி கிடைக்காத இந்த காலத்துல காஃபில அரை வீச சீனியை கொட்டி பானகமா அடிச்சு கொண்டு வந்திருக்கான்ல. அப்பா, மிஸ்டர் நாதன் எப்பவுமே ஹாசியமா பேசுறாரு பாத்தீங்களா? இத சொல்றீங்க, தர்மலிங்கம் கூட இப்படித்தாமா? தர்மலிங்கம் என்ன, நான் கூட அந்த காலத்துல காலேஜில் படிக்கும் போது எப்பவும் யாரையாவது கிராட்டா பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க நேற்று மகன்தானேப்பா? இப்பதான் புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? வந்து போகட்டும். இன்னும் பிரம்மச்சாரியா தான் இருக்கியா இல்ல ஏதாவது குழந்தை குட்டிகள்? சே 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 சே, குழந்தை குட்டிங்கிற பம்பால நம்ம கூடாதப்பா. அதுகளை கட்டிக்கிட்டு யாரப்பா மாரடிக்கிறது? நான் எப்பவுமே பிரம்மச்சாரி தான். ஆமா, வெங்கடா வந்து தொலைஞ்சான். இப்போ
ஆமா இப்போ நீ எங்க வந்த? என் மேரேஜுக்காக இன்னைக்கு மார்னிங் தான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். ஓஹோ பொண்ணு இந்தூர் தானா? ஆமா. இங்க சிவசங்கர் இல்லைங்க முதலியார். அவர் டாட்டர் மோகனான்னு ஒரு பொண்ணு. ஆமா அவ்வளவுதான். என்ன சிவசங்கர் லிங்க முதலியார் டாக்டர் மோகனா? ஏ உனக்கா? ஆமா உனக்கு என் பயவ்ள பார்த்துட்டோம். இல்ல அவ சம்மதிச்சாளோ? சம்மதிச்சாளாவா? என்னப்பா இது இவ்வளவு நேரம் இங்கே பேசிக்கிட்டு இருந்தவன் மோகனா கிட்டியா? ஆமாம்ப்பா ஆமா மோகனா கிட்டியே தான். இப்ப மோகனா எங்க? அதோ அட இங்கப்பா. ஏய் என்ன விளையாடுற? இங்க இருந்து போறியா? என்ன போட்டுமா? ம் நிஜமா போட்டுமா? யூ கெட் அவுட். மிஸ்டர் நாதன் இப்ப கூட போகத்தான் வேணுமா? நீயா மோகனா? ஆ இப்ப போகட்டுமா? மோகனா நாதன். ஓ சாரி மிஸ்டர் அசோகன். உன் கண் உன்னை ஏமாற்றினார் என் மேல் கோபம் உண்டாவதே. உன் கண் உன்னை ஏமாற்றினார் என் மேல் கோபம் உண்டாவதே. தெரியாத மாதிரி நடிக்கல. சரிதான் நீ செல மண் நட்டல. என்ன கண்டாவிடா உன்னோட?
தொண்டைக்கு சூடு வருது. செஞ்சாட்டுக்கு பதிகாரன் வளையாட்டு பதி சூட. சங்கீதம் கேட்டா குழந்தை சும்மா இருக்கும்பா. சங்கீதமாடா இது? இடியே சத்தம்பா. அம்மா இருந்தா யாருக்கு? குழந்தைக்க? இல்லப்பா எனக்கு. வாப்பா சீனி வாப்பா. ஏன் சார் குழந்தை அழுது? அதான்ப்பா தெரியல. அதானே எங்களுக்கும் தெரியல. என்ன போட்டீங்க? நாங்க ஒண்ணுமே போடல. அதான் அழுவுது. குழந்தைக்கு பசிக்கும்ல? பசி பசி பசி. நான் மறந்தே போயிட்டாப்பா. நீ வயிற்று வலிக்கு வழக்கண்ணில சீனிய கலந்து போட்டு இருப்பேன். நல்ல வேலை செய்ய போன அசம்பாவிதமா. அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு விளக்கண்ணே அமில விளக்கண்ணே. அதுக்கு இல்ல சீனண்ணே. செத்தாண்டா, நீ போய் பால் எடுத்துட்டு வா. சொந்தம்பா தூங்குடாப்பா. ராமச்சந்திரன் தூங்கு பாப்பா. தூங்கு 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 தூங்கு. காரில் முளை தெழுந்த கண்மணியே கண்வளராய். காரில் முளை தெழுந்த கண்மணியே கண்வளராய். பாரில் இது போல பார்த்ததில்லை எங்குமே. இப்ப நான் தாளாட்டுறது குழந்தைக்கா உனக்கா? எனக்கு தான்ப்பா. என்ன? ஏய் இல்ல இல்ல குழந்தைக்குப்பா. தூங்காதரா இடியட். சரிதான்ப்பா. ஆராரோ ஆரிரரோ ஆரிவரோ ஆராரோ 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 ஆரிவரோ ஆராரோ 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 என்ன பெட்டிக்குள்ள என்ன நினைச்சீங்க? அதேதான் சார். தானே நாதன் நம்மள தான் மறந்துட மாட்டார்ப்பா. ஏதுப்பா குழந்தை? சிகரெட் வந்தாச்சு. மிஸ்டர் நாதன், நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சுதா? ஆமா முடிஞ்சது. மிஸ்டர் நாதன், இந்த ஆப்பிள் ட்ரையல் பேலன்ஸ் பேலன்ஸ் சீக்கிரமா தயார் பண்ணா இந்த மீட்டிங்லயே வச்சுடலாம். வச்சிடலாம். அதை கொஞ்சம் கவனிங்க கவனிங்க. இது என்ன பெட்டி? பெட்டி புது ஃபேஷனா இருக்கு. ஆமா ஆமா ஆமா.
ஏண்டாப்பா தூக்கம் இல்லையா? எங்கிட்ட வரியா? வா வா வாடா, கண்ண வாடா, அப்பா வாடா, அம்மா வாடா. அப்படி வாடா. ஏண்டாமா? போடுக்கிட்டு கிரணம். அச்சா, இது மாதிரி நீ போடுவியா? இத பாரு, இத பாரு நடக்குது பச்சா. நீ நடப்ப இது மாதிரி பச்சியா பாரு. நீ செய்யுமா? நீ விடு. சரி பாப்பா, சரி டாக்கண்ண, சரி. சரிதான், உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது போல் இருக்கு. இந்த பாருங்க, நாகநாதனுடைய பர்சனல் லைஃப் பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா திருட்டுத்தனமா பெத்த குழந்தைங்க ஒரு வருஷமா பெட்டிக்குள்ள வச்சு பேங்குக்கு கொண்டாடுதுன்னா. சரி சரி சரி, இன்னும் கொஞ்ச நாள் போனா இதுல உங்க பேருமெல்லாம் அடிபடும் போல் இருக்கு. என்னால நம்பவே முடியலையே சார். என்ன நம்ப வேண்டாம் சார், உங்க கண்ணை நீங்க நம்புவீங்கல்ல? நீங்களே வந்து பெட்டிக்குள்ள குழந்தை இருக்கிறத உங்க கண்ணாலே பாருங்க சார். வாங்க. மிஸ்டர் நாதன், அன்னைக்கே இந்த பொட்டியை பார்க்கலாம்னு நினைச்சேன். பொட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, வெரி குட் பாக்ஸ், வெரி குட் பாக்ஸ். ஆமா ஆமா, இது ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். எஸ் சார், ரொம்ப சௌரியமா இருக்கும். அதுக்குள்ள மாயமா போட்டுதான் என்ன எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான் சார். பேபி, சார், பேபி கனமே பாத்தீங்களா? பேபி கனமா? ஆமா சார். இது என்ன சத்தம்? இத பாருங்க சார், குழந்தை. மிஸ்டர் நாதன், நாதன். எஸ் எஸ், கமிங் சார். நாதன், இது என்ன ஆபீஸா? வீடா? குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து விளையாடுறதுதான் வேலை பார்க்கற லட்சணமோ? ஆமா, குழந்தை. இந்த குழந்தை? ஆமா குழந்தை. ஆர்வீங்க இந்த குழந்தை? இப்ப என் குழந்தைன்னு தான் சொல்லணும் சார். உண்மை என்னன்னா, யூ ஆர் சஸ்பெண்டட். சஸ்பெண்ட் என்ன சார், நானே ராஜினாமா கொடுத்துறேன். பேபி போயிட்டு வரேன் சார், குட் பை. மூர்த்தி, தேங்க்ஸ். இருளடைஞ்சு போயிருந்த என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் உதயமாயிட்டது மோகனா. என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய்ன்னு தெரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவேன்னு நான் நிச்சயமா எதிர்பார்த்தேன் மோகனா. அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா இந்த உண்மைய ஊராரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? எப்படியாவது இந்த குழந்தையனுடைய தாயை கண்டுபிடிச்சிட்டா. ஏண்டா கண்ணே, உங்க அம்மா யாரு, எங்க இருக்கான்னு நீயாவது சொல்லேண்டா. மோகனா, இந்த சந்தோஷமான வேளையில என்ன சத்தம்? இது என்ன பாக்கெட்? ஆமா, இது என்ன பாக்கெட்? லெட்டர் கூட இருக்க? ஆமா, லெட்டர் கூட இருக்க. குழந்தை சுகமாயிருப்பதை அறிந்து சந்தோஷம். என்னுடைய அன்பளிப்பாக இந்த சட்டையை அனுப்பியிருக்கிறேன் தாய்.
ஆச்சரியமா இருக்கே. ஆச்சரியமா இருக்கா? ஊரார் சொன்னது உண்மைன்னு இது அந்த காதல் சொல்லுது. இல்ல இல்ல மோகனா. போதும். குழந்தையுடைய தாய் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கு. இனிமேல் என்னைய மாத்த முடியாது. மோகனா மோகனா மோகனா. அட ராமச்சந்திரா. பூர்ணச்சந்திரன் உடனே அமாவாசை. என்ன வாழ்க்கை